நீதவான் முறையில் தப்பியோடிய கைதி மட்டக்களப்பில் பரபரப்பு. ஏழு பேரை காவு கொண்ட நானோயா கோர விபத்து. பேருந்து சாரதிக்கு நீதிமன்றம் வழங்கிய அனுமதி. பிரித்தானிய பெண் பிரஜையை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவி கோரல். இலங்கை கடற்பரப்பில் உக்ரைன் மாலுமிகள் திடீர் மரணம். திடீர் விசாரணையில் காவல்துறை. அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு. அதிபர் ரணிலின் அதிரடி நடவடிக்கை. ராஜபக்சர்களின் சொகுசு வாழ்க்கை. நெருக்கடிக்குள்ளாகியுள்ள முக்கிய துறைகள். அத்துமீறி பாலியல் வன்புணர்வுக்கு முயன்றவருக்கு நேர்ந்த விபரீதம். மொட்டுவின் வேட்பாளர் கஞ்சாவுடன் கைது. கடவுச்சீட்டுகளை வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள புதிய வசதி. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலிருந்து ஆண் கைதியொருவர் நேற்று தப்பியோடியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவில் உள்ள கருவப்பங்கழனி பிரதேசத்தில் கஞ்சாவுடன் நேற்று ஒருவரை கைது செய்த போலீசார் அவரை நேற்று பகல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அழைத்து வந்திருந்தனர். நீதவான் அறையில் பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்த கைதியின் இலங்கை போலீசார் கைவிலங்கை கலட்டிய போது குறித்த நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து தப்பியோடிய கைதியை போலீசார் தேடி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நானோயா ரதில்ல குறுக்கு வீதியில் ஏற்பட்ட கோர விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட பேருந்தின் சாரதிக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்திருந்ததுடன் 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் சாரதி நேற்றைய தினம் நுவரேலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபரை 25,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 1,00,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலிமுகத்திடலில் இடம்பெற்ற போராட்டங்கள் குறித்து பதிவிட்டு பிரித்தானிய பிரஜை கெய்லி பிரேசரை கண்டுபிடிப்பதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. பிரிட்டிஷ் பிரஜை ஆகஸ்ட் 3 அன்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டார். மேலும் அதிகாரிகள் பிரிட்டிஷ் நாட்டவரான கெய்லி பிரேசரின் கொழும்பில் அமைந்துள்ள வீட்டுக்கு சென்று விசா நிபந்தனைகளை மீறியதற்காக அவரது பாஸ்போர்ட்டை கைப்பற்றியதாக கூறப்படுகின்றது. கெய்லி பிரேசர் தனது கடவுச்சீட்டை குடிவரவு அதிகாரிகள் ஆய்வு செய்வதை காட்டும் வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார். எனினும் ஆகஸ்ட் 15, 2022 முன்னர் நாட்டை விட்டு வெளியேறுமாறு குடிவரவு அதிகாரிகள் கூறியதை அடுத்து கொழும்பு இல்லத்திலிருந்து தப்பிச் சென்ற பிரித்தானிய பிரஜை கெய்லி பிரேசரின் இருப்பிடத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக அவர் விசா நிபந்தனைகளை மீறியதால் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்துள்ளதாக திணைக்களம் கூறியிருந்தது. எனவே அவர் தனது பாஸ்போர்ட்டை பெற அவர்களை சந்திக்க வேண்டும். அவர் நாட்டை விட்டு வெளியேறவில்லை, ஆனால் அதிகாரிகளை ஏய்ப்பதாக அவர்கள் சந்தேகமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கொழும்பில் இடம்பெற்ற போராட்டத்தில் மக்கள் சார்பாக மக்களுடைய நீதிகளை வெளிப்படுத்துமாறே அவர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் தமது சமூக ஊடக பதிவுகளில் பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எகிப்திலிருந்து இந்தியாவுக்கு சென்று சரக்கு கப்பலில் பணிபுரிந்த உக்ரைன் மாலுமிகள் இருவர் இலங்கை கடற்பரப்பில் வைத்து உயிரிழந்ததை அடுத்து காலி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கப்பல் தற்போது காலி துறைமுகத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாகவும் உயிரிழந்தமை தொடர்பான விடயங்கள் காலி மீதவானிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சடலங்களை கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அங்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 41 மற்றும் 53 வயதுடைய உக்ரைன் பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசு சேவையாளர்களின் கொடுப்பனவை மாட்டுப்படுத்துவதை தவிர மாற்றுத் திட்டங்கள் எதனையும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் டலசலக பெரும தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 75வது சுதந்திர தினத்தை கௌரவமான முறையில் விமர்சையாக கொண்டாட வேண்டும் என அதிபர் குறிப்பிடுகின்றார். நாட்டு மக்கள் இந்த சுதந்திரத்தை எவ்வாறு கொண்டாடுவார்கள் என்பது தொடர்பில் அதிபர் கவனம் செலுத்தவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கையை போன்று தன்சானியா நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. தன்சானியா நாட்டில் பதில் அதிபராக சாமியா சுலுஹூசன் பதவி வகிக்கின்றார். தன்சானியாவின் 61வது சுதந்திர தின செலவுகளுக்காக இலங்கையின் நாணய பெறுமதிக்கமைய 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தினத்திற்கு 17 கோடி ரூபாய் செலவு செய்வதை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். சுதந்திர தினத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விசேட தேவையுடைய மாணவர்களின் நலனுக்கு பயன்படுத்துமாறு தன்சானியா நாட்டின் பதிலதிபர் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளமை முழு உலகையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அரசு நிதி சேமிப்பு தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தன்சானியா நாட்டு அதிபரை சிறந்த எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசு செலவுகளை மட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டு கொண்டு அரசு சேவையாளர்களின் கொடுப்பனவை மட்டுப்படுத்துவதை தவிர மாற்று திட்டம் எதனையும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறியவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்கள் சொகுசு வாழ்க்கை வாழும்போது அப்பாவி மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்துவது நியாயமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச மற்றும் கப்ரால் பிபி ஜெயசுந்தர் ஆகியோரின் தவறான பொருளாதார தீர்மானங்களால் நாடு வங்குரோத் நிலையை அடைந்தது. வைத்தியர்கள், விசேட வைத்தியர்கள் உள்ளிட்டோர் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியில் செல்வதால் இலவச சுகாதார சேவை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகின்றது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் 30% கடந்த 2 ஆண்டுகளுக்குள் நாட்டை விட்டு முற்றாக வெளியே சென்றுள்ளனர். கட்டுமான தொழில்துறை வீழ்ச்சியடைந்துள்ளது. பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அறிவார்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் நாடு படித்து மனிதவளமற்ற பாலைவனம் போல் மாறிவிடும். எரிபொருள் மின்கட்டணம் உள்ளிட்ட சேவை கட்டணம் தாங்கிக் கொள்ளாத முடியாத வகையில் உயர்ந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்படாத நிலையில் தேசிய மட்டத்தில் எரிபொருளின் விலை 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளின் விலை அதிகரிப்பு ஏனைய சேவைத் துறையின் விலை அதிகரிப்பை தீர்மானிக்கும். வரி கொள்கையை அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டுமில்லாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கந்தை கட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நள்ளிரவில் பலவந்தமாக நுழைந்து பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்த முற்பட்ட நபர் ஒருவரின் விரல் ஒன்றை கடித்தெறிந்துள்ளார் அந்த பெண். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு பின்னர் காயமடைந்த நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாகவும் காயமடைந்த விரலுக்கு சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான எந்த தகவலும் இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகமுக பிரதேச சபைக்கு போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவர் 250 கிராம் கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் முள்ளிப்பொத்தானை சந்தியில் கஞ்சா வைத்திருந்த நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கஞ்சா கையிருப்பில் வைத்து கடத்தல்காரர்கள் வரும் வரை காத்திருந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். கடவுச்சீட்டுக்களை விண்ணப்பதாரியின் முகவரிக்கு தபால் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கடவுச்சீட்டுக்களை விண்ணப்பதாரர்களின் நிரந்தர முகவரியில் மட்டுமன்றி தற்காலிக வசிப்பிடத்தின் முகவரிக்கும் அவற்றை தபால் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கடவுச்சீட்டை கொண்டு வர வேண்டிய தற்காலிக முகவரியையும் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட வேண்டும் என குடிவரவு மற்றும் தேசிய கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சு இலுக்கும்பர் தெரிவித்துள்ளார்.